மத்தியில் திமுக கூட்டணியில் இருந்தபோது தமிழகத்திற்கு எய்ம்ஸ் கொண்டு வராதது ஏன் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார். வேலூரில் பாஜக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி 25 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று தெரிவித்தார். தமிழ் மொழியின் சிறப்பை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை பிரதமர் மோடி எடுத்துள்ளார் எனவும் கூறினார். काशी में और सौराष्ट्र में तमिल संगमम करकर तमिलनाडु की संस्कृति को திருக்குறள் 23 மொழிகளில் மொழிபெயர்க்க காரணமாக இருந்தவர் பிரதமர் மோடி என புகழாரம் சூட்டினார். தமிழர்களின் தொன்மையான செங்கோலை நாடாளுமன்றத்தில் வைத்தவர் பிரதமர் மோடி என்று குறிப்பிட்ட அமித்ஷா, சிஆர்பிஎஃப் நீட் தேர்வுகளை தமிழில் எழுத பிரதமர் வழிவகுத்ததாகவும் கூறினார். தொடர்ந்து பேசியவர், 9 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு 247,000 கோடியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாகவும், 3வது முறையாக பிரதமர் மோடி தலைமையில் மத்தியில் ஆட்சி அமைய உள்ளதாகவும் அப்போது அமித்ஷா தெரிவித்தார். काशी तमिल संगमम में प्रधानमंत्री जी ने भारत की 13 भाषाओं में तिरुकुरल का अनुवाद करकर तिरुकुरल को भारत के घर घर में पहुंचाने का काम किया। 2024 300க்கும் அதிகமான தொகுதிகளை பெற்று பாஜக ஆட்சி அமைக்கும் என்று கூறிய அவர், 50,000 கோடி ரூபாயில் சென்னை சேலத்திற்கு விரைவு சாலை அமைக்க திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். 11 மாவட்டங்களில் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டதாக கூறிய அவர், தமிழ்நாட்டில் மெட்ரோ திட்டங்களுக்காக 72,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மத்தியில் திமுக கூட்டணியில் இருந்தபோது தமிழகத்திற்கு எய்ம்ஸ் கொண்டு வராதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அமித்ஷா, காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் ஊழல் மட்டுமே செய்யும் கட்சிகள் எனவும் குற்றம் சாட்டினார். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் 12,000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாகவும், கடந்த 9 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் ஒரு ஊழல் கூட நடைபெறவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.